உங்கள்கிட்ட பேச நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். உங்களோட பெங்களூர் ப்ராஜெக்ட். பெங்களூர் ப்ராஜெக்ட், யூ டிட் குட் ஜாப். உன்னோட ப்ராஜெக்ட் வர்க் எல்லாமே செக் பண்ணேன். அதில் மேம் என்னோட அசிஸ்டன்ட் இருக்கா. உங்க ரெண்டு அசிஸ்டன்ட்டும் இப்போதான் சப்மிட் பண்ணாங்க ப்ராஜெக்ட்டை. எல்லாம் தரோவா செக் பண்ணிட்டேன். ஹையர் அஃபீஷியல்ஸ்லேருந்து உனக்கு குட் ரிவ்யூ கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே. ஒன்றும் இல்லை மேம், அசிஸ்டன்ட் கிட்ட பேசணும்னு சொல்லி. ஓகே ஓகே, உங்களோட ரெண்டு அசிஸ்டன்ஸும் இதே மாதிரி நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ரீச் குட் ஹைட்ஸ். ஓகே ஓகே ஐஷ், ஓகே கண்டிப்பாக, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஐஷ், பாய். ஹாய் மேடம், எங்களை வேலையை விட்டு தூக்கின பாவம் எதுக்கு உங்களுக்கு? அதனால தான் நாங்களே எங்க ரிசைன் லெட்டர் உங்ககிட்ட குடுக்குறோம். நோ 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 நோ, உங்களோட வர்க்க நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே, நான் மன்னிச்சிட்டேன். என்ன மேடம் சொல்றீங்க? எங்களால உங்களுக்கு தான் மன தலைவலி. இந்தாங்க எங்க ரிசைன் லெட்டர் எடுத்துக்கோங்க. வேணா வேணா, நீங்க வெச்சுக்கோங்க. வர்க்ல இதெல்லாம் சகஜம் தான், அதனால நீங்க வர்க் கண்டினியூ பண்ணிக்கலாம். மேடம் எங்க ரிசைன் பண்ணுங்க மேடம். இல்ல இல்ல, நோ 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 நோ, அப்புறம் பார்க்க. மேடம் ரிசைன் பண்ணுங்க மேடம். மேடம் மேடம் மேடம், என்ன ரிசைன் பண்ண போறாங்க? போயிட்டாங்களா? இங்க இருங்க, நான் 5 மினிட்ஸ்ல வந்துறேன். ஓகே மேடம். ஹாய் ஹாய் ஹாய். இப்பலாம் மேடம் தனியா வரதே இல்ல போல. எப்போ ரெண்டு பாடி கட். ஏய் வர்க் அப்படிடா, புரிஞ்சுக்கோடா. என்னடா உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய் அப்படி பேசாதடா. அப்பாயின்மென்ட் வாங்க உன பாக்கவே முடியாதுன்றா. இப்படி பேசுற தோ சார் வந்து சார் இடி பேசிக்கிங்க மேடம். ஃபைல் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு 5 மினிட்ஸ் கூட என்ன பேச விட மாட்டீங்களா மேடம்? பேசுங்க மேடம் மேடம். ஓகே 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 ஓகே. ஒரு நாள் 5 மினிட்ஸ் தான் ஒதுக்குதா? அப்படி மீன் பண்ணி சொல்லலடா, புரிஞ்சுக்கோ. அப்புறம் எப்படி சொல்ற? ஓ செகண்ட் சார் வந்துட்டாரு, நீங்க பேசுங்க. நான் இல்ல. உங்ககிட்ட என்ன சொன்னானே மேடம்? நாங்க தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு ஃபோன் வந்தா எடுத்துட்டு வரணும்ல. நான் அப்புறமா பேசிக்கிறேன் போ. சாரி மேடம். போயிட்டாரா? மேடம் அவர் போய் அரை மணி நேரம் போயிட்டாரா? என்னடா ஒரு என்ன இவ்ளோ கோவத்துல இருக்காங்க? நீங்க மேடம் அது கூட பரவாயில்ல மேடம். முக்கியமானது பிசிஎஸ்ல இருந்து உங்க ப்ராஜெக்ட் தான். ஒரு மாசமா இதுக்காக ஒர்க் பண்ணீங்க, அதுக்கு இனி ஈவினிங் 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே பாத்துக்கோங்க இதையும். மேடம் மேடம், வீடியோ கால்ல தான் ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு வேற ஐடி பாஸ்வேர்ட் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்களே பாத்துக்கோங்க. ஓகே 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 ஓகே, ஒரு நிமிஷம், எனக்கு புரியுது. ஒரே நிமிஷம். ஓகே மேடம், உங்களை நீ வெள்ளி அனுப்பாம விட மாட்டேன்டா. அனைவரும் உள்ள போய் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒடிங்க
ஹாய் ப்ரோ. தள்ளுங்க நான் தடி மாட்டேன். அப்பா என்னையும் பாய் ஃப்ரெண்டையும் நிம்மதியாகவே இருக்க விடல. இப்படிதாங்க அசிஸ்டன்ட்ன்ற பேர்ல ரெண்டு பேரும் என்ன டார்ச்சர் பண்ணி சாவடிக்கறாங்க. மேடம் அம்மா லைன்ல இருக்காங்க. ஏன் அம்மா கால்ல நீ எதுக்கு பிக் பண்ண? அத்தனை தடவை கால் பண்ணிருக்காங்க. மரியாதையா ரெண்டு பேரும் வெளிய போய் நில்லுங்க. ஓகே. ஹலோ சொல்லுமா. சாய் உனக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். உனக்கு மாப்ள பாத்துக்கேன். அம்மா எனக்கு அதல இன்ட்ரஸ்ட் இல்லன்னு எத்தனை வாட்டி சொல்றது? அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குமா. சரி நான் பாத்துக்கிறவே. ஹாய் ஹாய். அம்மா உங்க போட்டோ காட்டுறாங்க, பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. அதான் கால் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லலாமே. அழகறிங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு இந்த மாதிரி வலவலன்னு பேச பிடிக்காது. நான் ஸ்ட்ரைட்டா டைரக்டா பாயிண்ட் கொண்டுறேன். நானும் அப்படிதாங்க. நீங்க விஷயத்தை சொல்லுங்க. எனக்கு இந்த கலர்ல இஷ்டம் இல்ல. நான் ஒரு பையனை சென்சியரா லவ் பண்றேன். அது எங்க அம்மாக்கு தெரியாது. நீங்களே எப்படியாவது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கேன்சல் பண்ணிடுங்க. ஏங்க சும்மா தானே விளையாடுறீங்க? ஐயோ அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இந்த காலத்துல அதெல்லாம் சாதாரணம் தானே. ஹலோ சார், எங்க இருக்க? நான் வெளியே இருக்க. கார்த்திக் வெளியே இருக்கியா? நான் உன்னை பார்க்கணுமே. இல்ல கார்த்திக், நாம அப்புறமா மீட் பண்ணலாம். பிஸியா இருக்கியா? சரி வை. வர வர கண்டுக்கவே மாட்டா. ஹே சாய், கேட்டியா? நித்யாக்கும் கார்த்திக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கான். இதை கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். ஓகே கைஸ், எனிவேஸ் கங்க்ராட்ஸ். எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ. என்ன சாய் ஷாக்கா இருக்கா? அன்னைக்கு இதே மாதிரி எனக்கு இருந்திருக்கும். நான் என்னடா பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நல்ல காலம் இப்போ உன்னை பற்றி தெரிஞ்சுது. இல்லைனா இவ்வளோ நான் மிஸ் பண்ணியிருப்பேன். உன் ஃபேஸ் எல்லாம் நான் இதுக்கப்புறம் பார்க்கவே விரும்பல. எம்னாடி வந்து நின்றாத. எங்களோட என்கேஜ்மெண்ட்க்கு வந்துருங்க. ஏய் பாரா, என்ன இப்படி நடக்குது? நான் மேடம் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஏ லூசு பயலே, அன்னிக்கே சொன்னல அதெல்லாம் சொல்லாத சொல்லாதன்னு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அவங்க என்ன சொன்னாங்க சொல்லு. அன்னைக்கு உங்க அம்மா போன் பண்ணி பொண்ணு பார்க்க போறாங்க சொன்னாங்கல்ல. தோராரு. ஹாய் 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 ப்ரோ. ஹாய் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன். லூசடா நீ, இவருக்கு போய் கங்க்ராச்சுலேஷன் சொல்ற? இவர் இல்லடா மாப்பிள, உள்ள ஒருத்தர் ஆன்லைன்ல வந்திருக்காரு பத்தியா, அவர் தான் மாப்பிள. இவரு மேடமோட லவ்வரு. அத சொன்னா கூட பரவாயில்ல மேடம், மாப்பிள்ள சூப்பரா இருப்பாரு. கூடி சீர கல்யாணத்துக்கு வரும். கல்யாணத்துக்கு வர சொல்லி இன்வைட் வேற பண்ணோம். எல்லாமே சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லிட்டோம். என்ன மேடம் சிரிக்கிறாங்க? சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் சிரிப்போமா? ஹா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 
முதல்ல என் நிம்மதி போச்சு, அதுக்கப்புறம் என் லவ் போச்சு, அதுக்கப்புறம் என் லைஃபே போகுது. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ரெண்டு பேர் தான். இதுக்கப்புறம் நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? நான் உங்களை பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பெங்களூரா? இது உங்களுக்கு ஒரு கெரியர் க்ரோத்தாக இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கே ஷிஃப்ட் ஆகிடுறீங்களா? நாளைக்கே போயிடலாமே. ஓகே. ஆ ஓகே ஓகே. பை பை பை. எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலாக இந்த சூசைட் பிளானை தள்ளி வச்சுக்கலான்னு இருக்கேன். பெங்களூர் வேறு, வெதர் நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்மார்ட்டான பாய்ஸ் வேறு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ஆ ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணிவிடுங்க, அப்புறம் கமெண்ட் கூட பண்ணிவிடுங்க. ஆ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய். ஹாய் சாய், வெல்கம் டு அவர் பெங்களூர் பிரான்ச். இது நியூ ஜாப், நியூ லைஃப். இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? நானும் இந்த சேஞ்சுக்காக தான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி ஐ காட் திஸ் ஆஃபர். தேங்க் யூ ஸோ மச் ரமேஷ். சூப்பர். நான் உங்கள் டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க தான் உங்கள் டீம் மெம்பர்ஸ். வெல்கம் டு பெங்களூர் மேடம். சில் பண்ணிமா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.